இப்போ ஆக்சுவலி தேர் 10 கோடி எங்களுக்கு தரணும். அப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ் போய் ஒரு ஜட்ஜ் முன்னாடி உட்காந்து செட்டில்மெண்ட் வரும்போது அவங்க சொன்னாங்க 2 க்ரோஸ் தான் எங்களால் தர முடியும். சரி, எங்களுக்கு பில்டிங் வந்தால் போகிறோம், எங்களுக்கும் இடம் காலி பண்ணால் போகிறோம், நாங்களும் ஒத்துக்கிட்டோம். அப்புறம் அதுக்குண்டான எந்த முயற்சியுமே அவங்க பண்ணலை. ஸோ இப்போ ஆக்சுவலி எதுக்கு இன்றைக்கி பூட்டினோன்னா, அப்பாவுக்கு சர்வீஸ் டேக்ஸ் அவங்க வாடகை கொடுத்தாலும், வாடகை கொடுத்தா சர்வீஸ் டேக்ஸ் அப்பா கட்டணும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, அப்பா வந்து என்னால் கட்ட முடியல, ஏன்னா அது வந்து 2 லேக்ஸ் கிட்ட வருது இப்போ குவார்ட்டர்லிக்கு. அப்போ அப்பா எனக்கு பேர்டன் ஆகிடுது, நான் வாடகை கொடுத்தா தானே சர்வீஸ் டேக்ஸ் கட்டணும், அதனால் நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன் எந்த வாடகை. ஆக்சுவலி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தான் நாங்கள் பூட்டியிருக்கோம், எங்கள் அட்வொகேட் மூலிமா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தான் நாங்கள் பூட்டியிருக்கோம். இப்போ என்னென்னா, டிடிஎஸ் வேறு அவங்க கட்டலை. ஸோ அவங்க கட்டாத போக கவர்மெண்ட் கட்டுறதில்ல. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாட்டி நோட்டீஸ் வருது, எவ்ரி 3 மந்த்ஸ் எங்களுக்கு இன்கம் டேக்ஸில் நோட்டீஸ் வருது, நீங்கள் டிடிஎஸ் கட்டலை பெனால்ட்டி விழுன்னு எங்களுக்கு நோட்டீஸ் வருது. ஸோ நாங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம், கட்டுறேன் ஒரு ஒரு வாட்டி அவங்க யாராவது அனுப்புவாங்க கட்டுறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க கட்டுறதே கிடையாது இது வரைக்கும். ஸோ அதுதான் ப்ராப்ளம். இப்போ 2 மாதமாக ரெண்ட்டு கொடுக்கல, மற்றபடி அந்த 10 க்ரோஸ் அவங்க ஏதோ சொல்கிறாங்க, தெரியல அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு. May 2018 அவங்க வெக்கேட் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு, அதை ஏற்கனவே பேசியாச்சு. இப்போ அது வரைக்கும் இந்த ஜட்ஜே 10 லேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னு. அவங்க அந்த வாடகை கொடுக்கறது இல்லாமல் கொடுக்குற வாடகையும் கட் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ 1 மந்த் மேனேஜ் பண்ணலாம், 2 மாதம் மேனேஜ் இப்போ கண்டிப்பாக அது இல்லைன்னா எல்லாருக்குமே கஷ்டம். சரி, அப்பாவுக்கு நாங்கள் 5 பேர், ஸோ எல்லாருக்குமே எங்களுக்கு கஷ்டம். ஸோ அதனால ரஜினி கிட்ட ஏதாவது இல்லை ரஜினிகாந்த் ஆக்சுவலி அவர் வந்து சாரி மிஸ்டர் ரஜினிகாந்த் வந்து அவர் ஒரு லாயர் அமைச்சார், அப்புறம் சும்மா பேச்சு அவ்வளோதான், அதுக்கப்புறம் யாரும் எங்களை அப்ரோச் பண்ணலை. இவங்களும் இவங்க டைரெக்டாக எங்களை அப்ரோச் பண்ணுறதே இல்லை. வந்தனா மேடம்னு யாரோ இருக்காங்க, அவங்க தான் அப்பா 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 கிட்ட வந்து பேசுவாங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.